ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ரைடர்ஸ். யாருமே சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது நம்ம லே லடாக் சீரீஸோட ஸ்டோரி டெல்லிங் எபிசோட் நம்பர் 5. பல எபிசோட்ஸ் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். முக்கியமாக போன எபிசோடு பார்க்காதவங்க அந்த எபிசோட் பார்த்துருந்து இந்த எபிசோட் பாருங்கள். லைக் அப்போ தான் உங்களுக்கு அந்த கண்டினியூட்டி வந்து இருக்கும், இல்லைனா என்னன்றது உங்களுக்கு ப்ராப்பராக புரியாது. ஒருவேளை பார்த்தீங்கன்னா நம்ம யமுனா எக்ஸ்பிரஸ் வேலேருந்து எக்ஸிட் ஆகிட்டோம் அண்ட் இங்கேருந்து நம்ம கிரேட்டர் நொய்டாலாம் தாண்டி டெல்லியோட சர்க்கிள் தாண்டி அப்படியே நீங்கள் சோனிபேட் பானிபேட் அப்படியே டுவர்ஸ் சொல்லுவதுனா போனீங்கன்னா லிட்டரலாக திருவிழா மாதிரி இருக்கும். ஈவினிங் இல்லையா, மிட் நைட்டு 12 மணி 1 மணிக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். பிகாஸ் ஒரு பக்கம் பார்த்தா பர்கர் கிங்கு, இன்னொரு பக்கம் டாமினோஸு, வகை வகையாக பஞ்சாபி தாபா, அது இதுன்னு அப்படியே அட்டகாசமாக இருக்குது. எனக்குலாம் வந்துட்டு லிட்டரலாக அப்படியே எரிச்சு உரிச்சு, ஆஹா ஏதோ ஒரு கடையில் போய் கம்முனு போந்து டிஷ் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிடுமா அப்படின்ட்டு. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கடையில் ரஷ்ஷும் இருக்குது. அதே மாதிரி இந்த டெல்லி சர்க்கிள் தாண்டதுக்கப்புறமா வந்துட்டு இன்னொரு கடுப்பான விஷயம் என்ன அப்படின்னாக்கா ஃபுல்லாக வந்துட்டு சர்வீஸ் ரோட்ஸ் தான். ஏன்னா அந்த டைமில் வந்துட்டு ஃப்ளைஓவர்ஸ் எல்லாம் ஃபுல்லாக அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன், அதனால் டைவர்ஷன்னு அந்த ரோட்டில் போகும்போது பார்த்திங்கன்னா உச்சக்கட்ட கடுப்புன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அளவு கடுப்பாச்சு. பிகாஸ் வந்துட்டு நைட்டு 3-4 மணி நேரம் வந்துட்டு நீங்கள் ஹெவி டிராஃபிக்கில் ரைட் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஃபுல்லோட வெஹிக்கிள் வச்சுக்கிட்டு நம்ம லோகேஸில் போயிட்டு அது உச்சக்கட்ட கடுப்பை வந்து கொடுக்க அவ்வளோ எரிச்சலாக இருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு டூ வீலர் டிராஃபிக் இல்லை கார் டிராஃபிக் அப்படின்னா நம்ம எதுவும் கண்டிப்பாக பைபாஸ் பண்ணி போக ட்ரை பண்ணலாம். பட் ஃபுல்லாகவே ஹெவி வெஹிக்கிள்ஸ் நிறைய இருக்குது அப்படின்றப்போ நீங்கள் அந்த டிராஃபிக்கை பைபாஸ் பண்ணி உங்களோட டுவர்ட்ஸ் ஃபர்தராகவும் போக முடியாது, நீங்கள் வேகமாகவும் போக முடியாது. அந்த டிராஃபிக்கோடையே தான் பொறுமையாக எறும்பு மாடு மாதிரி லிட்டரலாக உருட்டிட்டு போனேன் வேறு வழி இல்லாமல். அண்ட் நான் வந்துட்டு ஏதோ ஒரு கடையில் போய் சாப்பிட்லாமே அப்படின்ற அந்த டெம்ப்டிங் ஓடிக்கிட்டே இருக்குது. பட் வந்துட்டு வேணாம், நம்ம ஆல்ரெடி இந்த எக்ஸ்பிரஸ் ஹைவே கெஃபேலே நல்லா சாப்பிட்டோம், பசியும் இல்லை, அதனால் நம்ம லைக் அப்படியே ரைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கும்போது அப்படி இப்படின்னு இந்த மிட் நைட் வரைக்கும் பார்த்திங்கன்னா ரைட் பண்ணும்போதெல்லாம் அந்த தூக்குன்றதெல்லாம் சுத்தமாக வரல, அப்படியே தெளிவாக இருக்குது. நான் இந்த சைடும் அந்த சைடும் அந்த கடையை வந்து கண் அப்படியே ஜூம் பண்ணி பார்த்துக்கிட்டே அப்படியே ரைட் பண்ணி போயிட்டே இருக்கோம். விடிகாலையில் 3 மணிக்கு பார்த்திங்கன்னா சாகா அப்படின்ற ஒரு இடத்துல வந்துட்டு நான் ஒரு டீ பிரேக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணேன். இதுக்கு முன்னாடியே 2 டீ பிரேக் குடித்தேன். பட் வந்து ஒரு 5 மினிட்ஸில் வண்டி எடுத்துட்டேன், அது சும்மா லைக் ஒரு பிரிஸ்காக இருக்கட்டும் அப்படின்றதுக்கு தான். பட் ஸ்லீப்பினஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா நான் ஃபீல் பண்ணவே இல்லை. இந்த 3 மணி அப்படின்ற டைமில் லைட்டாக ஸ்லீப்பினஸ் வருது. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இந்த 3 to 4:30 அப்படிங்கிறது ரொம்ப ஒரு க்ரூஷலான பீரியட். ஸோ அந்த டைமில் வந்துட்டு உங்களுக்கு தூக்கலாமல் இருக்குன்னா பெட்டர் நிறுத்து, வண்டி நிறுத்திட்டு ஸ்டாப் பண்ணி தூங்கிட்டு ஒரு பவர் நாப் எடுத்துகிட்டு அப்புறம் போங்க. அப்படின்லாம் இந்த மாதிரி ஒரு டீ அடிச்சுட்டு போகிறது வந்து பெட்டர். லைக் 3 o'clock வந்துட்டு அங்கேருந்து டீயெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் அந்த இடத்துல நான் சும்மா நின்று நானே லூஸ் மாதிரி தனியாக பேசிக்கிட்டு இருக்கேன், இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும், இவ்வளோ டிராஃபிக்காக இருந்தது அப்படின்லாம் தனியாக கேமரா கூட உளறிட்டு, ஏன்னா நைட்டு வேறு கம்பெனிக்கு ஆள் இல்லையே. அப்புறம் டீயை குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா லைக் கிளம்பியாச்சு. விடிகாலையில் ஒரு 5:30 பார்த்தீங்கன்னா அடுத்த 2 hours அப்படிங்கிறது ரொம்ப வண்டி வேகமாகலாம் ஓட்டல, ஒரு மாடரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாடரேட் ஸ்பீடில் வந்துட்டு பைக் அப்படியே ரைட் பண்ணிவிட்டு லூதியானா வந்து ரீச் பண்ணிட்டோம். லூதியானாக்கு அப்புறம் முக்கியமான இடம்னு பார்த்தீங்கன்னா ஜலந்தர். ஸோ ஜலந்தருக்கு அப்புறம் ஜம்மு ஸ்ரீநகர். இந்த சாகான்ற இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஸ்ரீநகருக்கு 650 கிலோமீட்டர். ஸோ மார்னிங் வந்து என்னோடய கேல்குலேஷன் படி 11 மணிக்கெலாம் ஜம்மு ரீச் ஆகலாம், அங்கேருந்து ஸ்ரீநகர் அடிச்சிடலாம், கண்டிப்பாக இன்றைக்கி ஸ்ரீநகர் போய் செட்டில் ஆகலாம் அப்படிங்கிறது தான் பிளான். பட் ஆக்சுவலி என்னாச்சு அப்படிங்கிறதான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரியக்கூடிய விஷயங்கள். இப்போ சாகாலேருந்து ரைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லூதியானா, அதுக்கப்புறம் ஜலந்தர்லாம் ஒரு 6:30 ரீச் பண்ணிட்டேன். ஜலந்தருக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 2-lane ரோட்ஸ் தான் வந்துட்டு இருந்தது நான் போன ரூட்டில். ஸோ நாம் போகிற லேனு, அப்புறம் நடுவில் வந்து செப்பரேஷன், அதுக்கப்புறம் ஆப்போசிட் லேன். ரோடு வந்து லைக் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக ரைட் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த 6:30 மேலே அப்படிங்கிறது எனக்கு அந்த ரைட் வந்து ஃபீல் வந்து செம்ம ப்ளசண்ட்டாக இருந்தது. லெஃப்ட் சைடு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கல்டிவேஷன் தான், அந்த பஞ்சாப் சைடில் அந்த கல்டிவேஷன்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டு ஃபுல்லாக செம்ம க்ரீனரியாக இருந்தது. எனக்கு ரைட் பண்ணுறதுக்கு அவ்வளோ ப்ளசண்ட்டு, நல்லா அப்படியே குழு குழுன்னு வந்து பார்த்திங்கனாக்கா சூப்பராக ரைட் பண்ணுறேன். அண்ட் இன்றைக்கி இந்த இண்டியூரன்ஸ் ரைட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நைட் வந்து எனக்கு இந்த ரைட்டில் தூக்குன்றது பெருசாக வரவே இல்லை. நடுவில் 12 மணிக்கு அந்த டைமில் வந்துட்டு அந்த கடையெல்லாம் பார்த்து ஜாலியாக ஓட்டிட்டேன். அந்த 3 மணிக்கு வந்த ஒரு தூக்கம் தான், அதுவும் டீ பிரேக் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கம்ப்ளீட்டாகவே போயிடுச்சு. ஸோ இந்த நைட் ரைட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்குது, எனக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு புது விதமான அனுபவம் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த மார்னிங் வந்து ஜலந்தர்லாம் தாண்டிட்டு ஒரு 8 மணிக்கெலாம் எனக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ரீசன் வந்துட்டு நம்ம யூஸ்வலாக வந்துட்டு ஒரு ட்ரிப்பு போகும்போது காலையில் திடீர்னு நீங்கள் ஒரு 5:30 எழுந்திரிச்சு நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்பி போனீங்கன்னாவே அந்த பசின்றது சீக்கிரம் வந்துடும். நாம் வேறு நைட் பூரா ஓட்டிகிட்டு இருக்கோமா, அதுவும் அந்த கடையெல்லாம் பார்த்துட்டு டெம்ட் ஆகிட்டு அப்புறம் ஒரு 8:30 வந்துட்டு பஞ்சாபில் ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி அப்படியே ஒரு சின்ன தாபா, அந்த தாபாக்குள்ளே போன ஒரு சிங்கு தாபா தான். இந்த இடத்துல எனக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம், பிகாஸ் மற்ற இடத்துலாம் பார்த்திங்கன்னா அந்த கிரேவின்றது ஒரு சின்ன தட்டில் மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா, இங்கேயும் ரொட்டி தால் கறி தான் சொன்னேன். தால் கறி பார்த்திங்கன்னா ஒரு இவ்வளோ பெரிய பக்கெட், அதாவது ஒரு மினி பக்கெட் தான், ரொம்ப பெருசு இல்லை. அந்த பக்கெட்டில் வந்துட்டு உங்களுக்கு சால்னா வச்சுருவாங்க, அதாவது அந்த கறி, அதை தான் நான் சால்னான்னு சொல்கிறேன்.
அப்புறம் ரொட்டி. ஆனால் கொஞ்சம் ரொம்ப லேட் பண்ணிட்டாங்க இந்த தாபால். ஆல்மோஸ்ட் எனக்கு 45 minutes பக்கம் தண்டமாக போச்சு. ஆர்டர் பண்ணி அவங்க கொண்டு வரவே ரொம்ப லேட் பண்ணாங்க. அப்படியே அப்படி பொறுமையாக எருமை மாடு ஊடுற மாதிரி தான் வந்துட்டு ரெடி பண்ணி கொண்டு வந்தாங்க. பட் ஓகே, நான் நைட்டு ரைட் பண்ணதுனால மார்னிங் வந்துட்டு அப்படியே ரிலாக்ஸாக உட்காந்துட்டு சாப்பிட்டு அப்புறம் திருப்பி நம்ம ஆஸ் யூஷுவல் பழைய எனர்ஜிக்கு வந்து வந்துட்டோம். பஞ்சாபுக்கும் ஜேகேக்கும் பார்டர் பார்த்தீங்கன்னாக்கா லக்கன்பூர் அப்படின்றது. அந்த லக்கன்பூர்லேருந்து உங்களுக்கு டோல்கேட்லேருந்து எக்ஸைஸ் டியூட்டி செக்கிங்லேருந்து எல்லாமே அந்த ஸ்பாட்டில் வந்து இருக்கும். ஆல்மோஸ்ட் 9 மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து லக்கன்பூர் என்ட்ரு பண்ணிவிட்டு, நீங்கள் இந்த லக்கன்பூர் என்ட்ரு பண்ணிங்கனாவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வந்த டெரைன் வந்து ஜஸ்ட்டு ரைட் பண்ணுறதோ வந்துட்டு இருந்தோம் அந்த மாதிரி இருக்கும். இதுக்கு மேலே வந்துட்டு அந்த லக்கன்பூர் என்ட்ரு ஆகும் போதே அந்த பிரிட்ஜு தாண்டி போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆர்மி பீப்புள் வந்துட்டு அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் ரைட் ஹேண்ட் சைட்லேயும் நிறைய நின்றுட்டுருப்பாங்க. ஸோ இந்த ஆர்மி பீப்புளை நீங்கள் பார்க்குறது அவங்க நிற்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ஜேகேவை என்ட்ரு ஆகிட்டிங்கன்னா ரொம்ப வந்து ஒரு யூஸ்வலான விஷயம். நம்ம ஆர்மின்றதெல்லாம் நம்ம டிஎன்ல இருக்கும்போது எங்கேயாவது எப்பயாவது யாராவது பார்த்தா உண்டு. நீங்கள் இந்த ஜேகே என்ட்ரு ஆகிட்டிங்கன்னா ஆர்மிங்கிறத வந்துட்டு ரொம்ப காமன், ரொம்ப யூஸ்வலாக இருக்கும். எல்லா இடத்துலையும் கன்னோட ஆர்ம்டு ஃபோர்ஸ் வந்து நின்றுட்டு தான் இருப்பாங்க. லக்கன்பூர்லாம் தாண்டிட்டு பார்த்தீங்கன்னா லக்கன்பூர்லேருந்து அடுத்த ஒரு 1 hour பக்கம் பார்த்திங்கன்னா சாம்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம். இந்த சாம்பா நீங்கள் ரைட் பண்ணும் போதெல்லாம் வந்துட்டு ஒரு பிரிட்ஜை தாண்டி போயிட்டுருப்பீங்க. சாம்பா அப்படின்ற இடத்துல ப்ளஸ் நீங்கள் பேரலாக லெஃப்ட் ஹேண்ட் சைட் அதாவது பல கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. அண்ட் இந்த சைட்லாம் நீங்கள் ரைட் பண்ணும்போது இந்தியா பாகிஸ்தான் பார்டர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா லைக் அந்த கண்ட்ரி பார்டர்ஸ் வந்து பக்கமாகவே தான் இருக்கும். சாம்பா தாண்டும் போது தான் வந்துட்டு நமக்கு குரூக்கடாக ஒரு விஷயம் தோணுச்சு. கரெக்டாக நான் சாம்பா தாண்டுறேன் பிரிட்ஜை வந்துட்டு இப்படி இந்த ஃப்ளைஓவர்லேருந்து அப்படியே இப்படி லெஃப்ட்டு கட் பண்ணுறோம் அந்த பிரிட்ஜிலேருந்து நல்ல ஒரு லெஃப்ட் டேர்னு. அந்த லெஃப்ட் டேர்ன் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா என் ஃப்ரெண்டுகிட்ட கால் பண்ணி பேசிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சரி இப்போ நீ ஸ்ரீநகர் தான் போகிற அப்படின்னு டிசைட் பண்ணிட்டல, அதனால் நீங்கள் ஜம்மு போக வேண்டாம், லைக் இங்கேருந்து ஒரு ஷார்ட் ரூட் இருக்குது சாம்பாலேருந்து, நீ அந்த ஷார்ட் ரூட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த ஷார்ட் ரூட் என்னன்னு கேட்டிங்கனாக்கா உதம்பூருக்கு போகிற ரூடு. உதம்பூர் அப்படிங்கிறது நீங்கள் ஜம்முலேருந்து ரொம்ப தூரம் வரணும். நீங்கள் உதம்பூர் கனெக்ட் ஆகிட்டிங்கன்னா உதம்பூர்லேருந்து அப்படியே நம்ம ஸ்ரீநகர் வந்து அடிச்சிடலாம். நானும் என்ன பண்ணேன், சரி இவங்க சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அந்த சாம்பாலேருந்து பெரிய தூரம்லாம் இல்லை, ஒரு குட்டி டைவர்ஷன் எடுத்து இந்த உதம்பூர் ரோடுக்கு போயிடும். சரின்னு சொல்லிட்டு இந்த உதம்பூர் ரோடுக்கு போயிட்டு ரொம்ப தூரம் அப்படியே போயிட்டே இருந்தேன். இப்போ மார்னிங் பார்த்திங்கன்னா அந்த சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த உதம்பூர் ரோடுக்கு போயிட்டு அங்கே கொஞ்சம் தூரத்தில் வந்துட்டு பார்த்தேன் அட்மாஸ்பியர் சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பிரேக்கை போடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் எதுக்குன்னா அந்த அட்மாஸ்பியர் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா விசு விசுன்னு காற்றோட அந்த அந்த மரத்தில் அந்த பூச்சிலாம் இருக்குல்ல அந்த பூச்சிகளோட சவுண்டு அதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நின்றுட்டு அந்த இடத்துல அப்படியே பார்த்துட்ருக்கேன். ரொம்ப ஒரு மாதிரி கொஞ்சம் டயர்டாகிற மாதிரி இருக்குது உடம்பு வந்து, பாடி வந்து வெயிட்டாக ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் மட்டும் ரைடிங் ஜாக்கெட்டை லக்கேஜ் மேலே போட்டு அதுக்கு மேலே பங்கி கட்ஸ் அதாவது இருந்த பங்கி கட்ஸ்க்குள்ளேயே இதை வந்து நான் இன்சர்ட் பண்ணிட்டேன். இன்சர்ட் பண்ணி திருப்பி அந்த இடத்துல இருந்து கிளம்பி ரைட் பண்ணி போயிட்டுருக்கேன். இந்த ரோட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு இடத்துல ஒரு பெரிய பிரிட்ஜ் வந்து வரும். அது வந்து உங்களுக்கு கூகுள் மேப்பில் வந்து எக்ஸாக்டாக அந்த லொக்கேஷன் எங்கேன்னு காட்டுறேன். அந்த பிரிட்ஜுக்கிட்ட போயிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு லைக் ஓகே இது நம்ம நமக்கு சரியாக படலை, ஃபுல்லாக சிங்கிள் ரோடு ரூரல் ரோடாக இருக்குது, நீங்கள் கேட்குறத கூட பெருசாக ஆள் இல்லை, பெட்டர் வந்துட்டு நம்ம ஜம்முவோடையது போய்க்கலாம் அப்படின்னு ஏதோ மைண்ட் தோணுச்சுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அந்த பிரிட்ஜை தாண்டி கொஞ்சம் தூரம் தான் போயிடுப்பேன். திருப்பி ரிட்டர்ன் வர ஆரம்பித்தேன். அண்ட் பிரிட்ஜுக்கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு டாடா ஏசி இருந்தால் அங்கே 2 பேர் நின்றுட்டு இருந்தாங்க. அந்த பிரிட்ஜை தாண்டி தான் வந்துட்டு கொஞ்சம் கடையெல்லாம் இருக்கும். நான் அந்த பிரிட்ஜிலேருந்து வந்துட்டுருக்கேன். கொஞ்சம் தூரத்தில் இன்னமும் ஏதோ மிஸ்ஸிங் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அப்புறம் தான் ரியர் மிரரில் செக் பண்ணுறேன், ரைடிங் ஜாக்கெட்டை காணோம். ஐயோ போச்சுடா நம்ம லைக்கு நம்ம பின்னாடி கட்டி வச்சு எங்கேயும் உளுந்துருச்சாட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த பிரிட்ஜுக்கிட்ட தான் உளுந்துருக்குன்றது எனக்கு நல்லாவே கெஸ் பண்ணிட்டேன். அண்ட் திருப்பி அவசர அவசரமாக வண்டி திருப்பிட்டு வரேன். வர்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த டாடா ஏசுவில் அங்கே நின்று 2 பேரும் என்னோடய ரைடிங் ஜாக்கெட் தொலைஞ்சு போன இடத்துல அங்கே தான் தொலைஞ்சிருக்கு, ரைடிங் ஜாக்கெட்டும் இல்லை. அதுக்கப்புறம் யாரை கேட்கணும்னு தெரில, நமக்கு ஹிந்தியும் வந்துட்டு சுத்தமாக ஒரு பர்சன் கூட தெரியாது. ஓகே இதுக்கு மேலே யாரை கேட்டாலும் கொடுக்கவும் போகிறதில்ல தெரியவும் போகிறதில்ல, தொலைஞ்சது தொலைஞ்சதான் ஜோலி முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இனிமேல் நம்ம ரைடிங் ஜாக்கெட்லாம் தான் போகணும் என்னடா பண்ணுறதுன்னு தோன்றப்ப நான் அந்த இடத்துல நின்று ஜம்முவில் வந்துட்டு எங்கெல்லாம் வந்துட்டு ரைடிங் ஜாக்கெட்ஸ் கிடைக்குன்னு ஒரு வழியாக ரிசர்ச் பண்ணி ஜம்முவில் அந்த டைமில் ரைடிங் கியர்ஸுக்குன்னு ஒரே ஒரு கடை தான் இருக்குது, வேறு கடையே கிடையாது. ஓகே இதுக்கு மேலே நம்ம ஜம்மு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த உதம்பூர் ரோட்லேருந்து திருப்பி சாம்பார் ரிட்டர்ன் வந்து இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ஒரு 30 minutes மேலே ஒரு தண்டமாக போயிடுச்சு. அண்ட் சாம்பா வந்துட்டு சாம்பாலேருந்து ஜம்மு வந்துட்டு உங்களுக்கு டிஸ்டன்ஸ் ரொம்பலாம் இல்லை, ஒரு 50 kilometers தான் ஜம்முக்கு வந்து சாம்பாலேருந்து ஒரு 1 hour ரீச் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஒரு வழியாக நான் அப்படியே கடுப்பில் வந்துட்டுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் எனக்கு டீஹைட்ரேஷன் ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல நின்று ஜஸ்ட் ஒரு ரோட் சைட் ஷாப்லேயே நின்று லெமன் சோடாலாம் குடிச்சிட்டு ஒரு 11 மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வழியாக ஜம்மு வந்து ரீச் பண்ணிட்டேன். அந்த ரைடிங் ஷாப்போட லொக்கேஷன் போட்டு அந்த கடைக்கெல்லாம் போயிட்டேன். கடைக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ரைடான் அப்படின்ற ஒரு பிராண்ட் இருந்தது. அந்த ரைடான் அப்படிங்கிற பிராண்ட் வந்து ஒரு மொக்க பிராண்டு, அது 5000 rupees வருத்தில் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் எதுவும் இல்லாத்துக்கு இந்த ரைடிங் ஜாக்கெட் பரவாயில்ல அப்படின்னு வாங்கலான்னு பார்த்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம சைஸுக்குரிய ஜாக்கெட் கிடைக்கலை.
அதுக்கப்புறம் யோசித்தேன், இதுக்கு மேலே ஜம்முவில் கடை இல்லை ரைடிங் கேஸ், என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி, நம்ம ஸ்ரீநகர் போயிட்டு ஏதோ ஒரு ஆல்டர்னேட்டிவாக ஒரு முடிவு எடுத்துக்கலாம், இதையே யோசிச்சுட்டு இருந்தோம்னா ஆகாது. ரைடிங் ஜாக்கெட் இல்லை, சேஃப்டி இஷ்யூ தான், பட் ஓகே ரைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு லைக் ஜம்முலேருந்து பார்த்திங்கன்னா டுவர்ட்ஸ் ஸ்ரீநகர் வந்து கிளம்பி ஆரம்பிச்சு. அண்ட் ஜம்முவில் நீங்கள் ஒன்ஸ் வந்து ஜம்முவில் என்ட்ரு ஆகுறீங்கன்னா ஜம்முவில் என்ட்ரு ஆகி திருப்பி ஜம்மு டு ஸ்ரீநகர் ஹைவே. ஸோ இந்த சிட்டியை தாண்டி போகிறதுக்குள்ளே வந்துட்டு கொஞ்சம் உங்களுக்கு போது போதும் தான் இருக்கும். நான் மார்னிங் வந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அது பீக் ஹவர்ஸ். ஸோ அந்த பீக் ஹவர்ஸ்னால் வந்துட்டு நான் ஜம்மு என்ட்ரு ஆகும் போதும் கூட்டம், திருப்பி ஜம்மு எக்ஸிட் ஆகும்போதும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த உள்ள டிராஃபிக் எல்லாம் தாண்டி ஹைவேஸுக்கு வந்துட்டு போகிறதுக்கே வந்துட்டு கொஞ்சம் நல்லா டைம் எடுத்துருச்சு. ஜம்முலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த டிராஃபிக்லாம் தாண்டி ஒரு வழியாக நம்ம ஸ்ரீநகருக்கு போகக்கூடிய ஹைவேல வந்து கனெக்ட் ஆகிட்டு செம்ம ப்ளசண்ட்டாக இருந்தது. பிகாஸ் நம்ம இப்போ நம்ம பஞ்சாப் வரைக்கும் வந்தது ஃபுல்லாக அந்த ஹைவேஸ் அந்த ரோட்ஸு. நீங்கள் ஜம்முலேருந்து ஸ்ரீநகர் போகும்போது அந்த ஹில்லி டெரெயின் வந்து ஆரம்பிச்சிரும், நீங்கள் அந்த ஹில்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு அந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எலிவேட் ஆகிட்டு போகும். அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருந்ததுதான். நீங்கள் வந்து நீங்கள் ஃபாஸ்ட்டாக ரைட் பண்ணுறதெல்லாம் வந்துட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக என்ஜாய் பண்ணி ஓட்டலாம் அந்த டெரெயின். 90 kilometers அப்படிங்கிறது ஈஸிக்கோ, பிரச்சனை இல்லை. இது எல்லாமே வந்துட்டு டிராஃபிக் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான், அது நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். அண்ட் ரோட்ஸ் எல்லாம் ரொம்ப வைடாக இருக்கும், நீங்கள் தாபா ஷாப்ஸ் எல்லாமே போகிற வழியில் இருக்கும். அதனால் ஃபெசிலிட்டிஸ்லாம் எந்த கவலையுமே இல்லை, நடுவில் எந்த ஃபெசிலிட்டி வேணாலும் நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 100 kilometers அப்படிங்கிறது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ரொம்ப அனுபவிச்சு உடனே இதில் வேறு லெவல் எக்ஸைட்மெண்ட் இருந்தது. பிகாஸ் நம்ம வந்துட்டு 95 kilometers கிளாக் பண்ணிட்டோம் ஜம்முலேருந்து அப்படின்னாக்க சென்னானி நாசி டனல் வந்துடும். இந்த டனலை பற்றி சில ஃபேக்ட்ஸ் வந்து சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இந்த டனலோட டோட்டல் லென்த் வந்து 10 kilometers, 6 வருஷமாக கட்டப்பட்ட ஒரு டனல். இது வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியாலே லாங்கஸ்ட் டனல், ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் இன்ஜினியரிங்கில் வந்து மார்வலஸாக வந்துட்டு கட்டியிருக்காங்க. ரொம்ப ரசித்து பார்க்கக்கூடிய ஒரு டனல். இந்த டனல் இல்லை அப்படின்னாக்கா நாம் ஜம்முலேருந்து ஸ்ரீநகர் எப்படி போகணும் அப்படிங்கிற ரூட்டு வந்துட்டு உங்களுக்கு கூகுள் மேப்பில் காட்டுறேன், பாருங்கள். ஸோ இதுதான் வந்துட்டு சென்னானி டனல். இந்த சென்னானி டனல் வந்துட்டு இல்லை அப்படின்னாக்கா இந்த டனல்லாம் கட் பண்ணிட்டோம்னாக்கா நம்ம இங்கேருந்து இந்த NH-44 வந்துட்டு அப்படியே ரைட்டில் வந்துட்டு பயங்கர ஆல்டிடியூட்டில் வந்துட்டு உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபுல்லாக ஹில் ரைடு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பத்தினி டாப் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது இந்த ஏரியாவில், ஹையஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பத்தினி டாப் தான். அண்ட் இந்த பத்தினி டாப் வந்து வின்டர் டைமில் வந்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக அப்படியே ஐஸாக இருக்கும், அப்படியே பனிமலை பார்க்குற மாதிரி இருக்கும், அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த பத்தினி டாப் அப்படிங்கிறது ஒரு பயங்கரமான ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன். அண்ட் இங்கே பத்தினி டாப் பார்க்குக்கு வந்துட்டு அவ்வளோ கூட்டம் வந்து வரும். ஸோ இந்த ரோட்டில் நீங்கள் அப்படியே கிளைம் பண்ணி அப்படின்னாக்கா பத்தினி டாப் போகணும். பத்தினி டாப் போய் அதுக்கப்புறம் இந்த சனானி டனலோட அந்தாண்ட சைடு உங்களுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து இறங்கிங்க. இந்த இதோட டோட்டல்லேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 40 kilometers இதை க்ராஸ் பண்ணுறது உங்களுக்கு 2 hours ஆகும். அதுவும் டிராஃபிக்லாம் கண்டிப்பாக இந்த ரோட்டில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், டிராஃபிக்லாம் இருந்துச்சுன்னா 2 hours வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் ரீச் பண்ணவே முடியாது இந்த எண்ணிலேருந்து அந்த எண்டுக்கு. ஸோ இந்த டனல் 10 kilometers டனல் வந்துட்டு இந்த 30 kilometers அப்படிங்கிறத குறைஞ்சிருச்சு. ப்ளஸ் வந்துட்டு நீங்கள் 2-2.5 hours போக வேண்டிய தூரத்தை ஜஸ்ட் லைக் ஒரு 10 நிமிஷத்தில் வந்து நீங்கள் கடந்துடுவீங்க. இதுதான் இந்த டனலோட ஒரு சிறப்பு விஷயம். ப்ளஸ் வந்துட்டு இயற்கையெல்லாம் அழிக்காமல் நிறையா இன்ஜினியரிங் டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணி கட்டப்பட்ட ஒரு டனல். ஸோ அதுக்காகவே வந்துட்டு இந்த டனலை ரைட் பண்ணோம் அப்படின்றது நான் ரொம்ப ஆசையாக வந்துட்டு அவ்வளோ ஆர்வமாக வந்துட்டு நான் வந்துட்டுருந்தேன். டனல் வந்துட்டு அந்த என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறுத்திட்டாங்க. நீங்கள் சென்னை நாஸ்டி டனலில் வந்து ரைட் பண்ணோம் அப்படின்னாக்கா நீங்கள் இந்த ஜம்மு டு ஸ்ரீநகர் போயிட்டு இருக்கும்போது ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் இப்படி போகலாம், ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் அந்த சைட்லேருந்து இப்படி வரலாம் அப்படின்லாம் கிடையாது. சில டைம் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து 1-way டிராஃபிக்காக தான் விடுவாங்க. டனலில் வந்துட்டு இந்த சைடில் ஒருத்தர், டனல் எண்ட் ஆகிற அந்த சைடில் ஒருத்தர். ஸோ ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வாக்கி டாக்கியில் வந்துட்டு கம்யூனிகேஷன் வச்சுட்டு, ஸோ அவங்களுக்கு வர இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஒவ்வொரு சைட்லேருந்துமே டிராஃபிக் வந்து மூவ் ஆகும். ஸோ சென்னானி நாஸ்டி டனலில் ரைட் போனோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக அந்த டிராஃபிக் வெயிட்டிங் பீரியட் இதுக்கெல்லாம் கண்டிப்பாக ரெடியாக இருந்துக்கோங்க. இது வந்து நீங்கள் பஃபர் டைமில் ஆட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். பட் எனக்கு வந்துட்டு இது அங்கே அந்த இடத்துல நேரில் போய் நிற்கும் போது தான் தெரிஞ்சுது, தொலைக்கு இந்த மாதிரி தான் விடுவாங்க, இந்த மாதிரி தான் சிஸ்டம் ஆப்ரேட் ஆகும்னு சொல்லிட்டு. நாம் நின்றுட்டுருக்க சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டி தான் ஃபஸ்ட்டு நிற்கிது. அந்த பேரிகேடை ஓப்பன் பண்ணாங்கன்னா தான் நம்ம தான் வந்துட்டு டனலுக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு போக போகிறோம். நான் வந்துட்டு டனல் எப்படி இருக்கும், பிகாஸ் நான் வந்துட்டு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் லடாக் வந்துட்டு நான் வீடியோஸு வ்ளாக்ஸ் எல்லாம் எதுவுமே பார்க்காம தான் வந்தேன், எக்ஸ்பெக்டேஷனே எதுவும் இல்லாமல் எக்ஸ்ப்ளோர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பேரிகேட் எடுத்தோடனே அப்படியே டனலில் பூந்துட்டோம். டனலில் பூந்தோடனே அப்படியே ஏசி காற்று ஜிலு ஜிலுன்னு அடிக்குது. நான் வந்துட்டு ஓ டனல் இப்படி தான் இருக்குமா, இவ்வளோலாம் இருக்குமா அப்படின்ற அளவுக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது. ரொம்ப அனுபவிச்சு உடனே இந்த 10 kilometers செச்சு அப்படிங்கிறது. அண்ட் இந்த 10 kilometers பார்த்தீங்கன்னாக்கா என் டு எண்டு வந்து கோப்ரோட ஃபுல்லாகவே கவர் பண்ணேன். போர் அடித்தாலும் பரவாயில்ல பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போன லேன்லேயும் சரி ஆப்போசிட் லேன்லேயும் சரி எல்லாருமே ரொம்ப டிசிப்ளின்டாக தான் வந்து ரைட் பண்ணாங்க. அதே மாதிரி டனலில் போயிட்டு இருக்கும்போது சில இடத்துல டைவர்ஷன் இருக்கும், ஒரு ஒர்க் போயிட்டு இருக்கும் அந்த இடத்துல டைவர்ஷன் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம ஒரு வண்டி தான் அந்த இடத்துல போக முடியும், அந்த மாதிரிலாம் வந்துட்டு சில டைம் நடக்கும்.
ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த டனல்ஸில் வந்து நீங்கள் ஸ்பீட் அப்படிங்கிறது ரொம்ப பொறுமையாக போகணும். ஏன்னா அட்டர் டனல் ஓப்பன் பண்ணதுமே நிறைய ஆக்சிடென்ட்ஸு டெத்தெல்லாம் நம்ம கேள்விப்பட்டோம். அதுக்கு ரீசன்லாம் பார்த்தீங்கன்னா இர்ரெஸ்பான்சிபிளாக ரைட் பண்ணுறது ஓவர் ஸ்பீடில் போகிறது தான். அதனால் ஒரு 60 அந்த ரேஞ்சில் வந்துட்டு அவங்க என்ன ஸ்பீடு சொல்கிறாங்களோ அதுலேயே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த 10 கிலோமீட்டர்ஸுமே வந்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணி ஓட்டினேன். லைக் ரொம்ப ரொம்ப ஒரு புதுசான ஒரு அனுபவம். நான் கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் ஸ்ரீநகர் வழியாக போகும்போது இந்த சனானி டனலில் கண்டிப்பாக போங்க. ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா நம்ம இந்தியாவில் இப்படி ஒரு மார்வல் இருக்குது அப்படிங்கிறத நாமளுமே கண்டிப்பாக அனுபவிக்கணும். அப்போ தான் அதோடய வேல்யூ என்னங்கிறத நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு வழியாக சனானி டனலில் 2:30 வந்து நான் அந்த சைடு கிராஸ் பண்ணிட்டேன். கிராஸ் பண்ணும்போது தோண விஷயம் என்னென்னா, ஸ்ரீநகருக்கு இன்னும் 160 கிலோமீட்டர் இருக்குது. கிட்டத்தட்ட போகிறதுக்கு 6 மணி நேரம் ஆகும். 6 மணி நேரம் நம்ம ரைட் பண்ணலாம். 8:30 ஸ்ரீநகர் ரீச் பண்ணிடலாம், நைட் ரைட் பண்ணலாம், எல்லாமே பிரச்சனை இல்லை. பட் இந்த இடத்துல நான் யோசிச்ச விஷயம், நம்ம ஜம்மு டு ஸ்ரீநகர் ஹைவே சூஸ் பண்ணுறதுக்கு ரீசனே வந்துட்டு அந்த போகிற வழியில் இருக்க அந்த சீனிக் நேச்சரை நம்ம ரசித்து ரசித்து அனுபவித்து ரைட் பண்ணணும் அப்படின்றதுக்கு தான் இந்த இடமே நம்ம சூஸ் பண்ணோம். இதை சூஸ் பண்ணிவிட்டு நம்ம 5:30 மேலே அடுத்த ஒரு அதுக்கப்புறம் ஃபியூ ஹவர்ஸ் வந்துட்டு நம்ம நைட் ரைட் பண்ணும்போது நிறைய இடத்த பார்த்து அனுபவித்து ரசிக்கிறதுக்கு கண்டிப்பாக சான்ஸ் இல்லை. ஸோ இப்படி ஒரு ரைட் தேவையா அப்படின்னு யோசிக்கிறப்போ நம்ம பக்கத்துலேயே இங்கேருந்து எங்கேயோ போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். நீங்கள் சனானி டனல் எண்ட் ஆனதுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரைட் கட் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த ரைட் கட் இப்படி ஒரு பெண்ட் இருக்கும், அதை எடுத்திங்கனாக்கா ஆக்சுவலாக இருக்க அந்த NH 44 கனெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாகவே சிங்கிள் ரோடு தான். அந்த ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஹில்ஸ் டெரெயினில் வந்து நம்ம ரைட் பண்ணுவோம். நான் அதனால் வந்துட்டு பக்கத்தில் வந்து சனாசர் லேக்னு ஒன்று இருக்குது, அது ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்ச விஷயம். அதனால் வந்துட்டு அங்கே போயிடலாம். நான் இருக்கிற இந்த சனானி டனல் எண்டுலேருந்து 2 hours அதாவது 40 கிலோமீட்டர். அண்ட் ஆக்சுவலி இதை நம்ம முன்னாடியே டிசைட் பண்ணிடுறதுனா வேறு மாதிரி வந்திருக்கலாம். ஏன்னா சனானி டனல் நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஏறணும் இல்லையா. ஸோ அந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் இருந்துட்டு அதில் ஏறி 18 போய் நம்ம சனானி டனல்லாம் தாண்டி அந்தாண்ட சைடு வந்து நம்ம சனாசர் லேக் போகணும். ஸோ இப்போ நான் போகிறது வந்து திருப்பி சுற்றி போகிற வேலை தான், 2 வேலை தான். பட் ஓகே, நான் இந்த 2:00 டைமிங் ஆகிடுச்சு, நம்ம ஸ்ரீநகர் போக முடியாது அப்படின்ற விஷயத்த நான் அந்த டைமில் யோசிக்கலை. அதனால் வந்து நான் திருப்பி என்ன பண்ணேன், அந்த ரைட் கட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ரைட் கட் எடுத்து திருப்பி நான் யூடர்ன் போட்டு வரணும். இந்த பக்கத்தோட சனானி என்ட்ரன்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கிட்டேருந்து நான் டைவர்ட் ஆகி போகணும். நான் இந்த கட்டு எடுத்து திருப்பி வந்துட்டு ஒரு லெஃப்ட் கட் எடுக்கணும். அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் போதும் நீ ஆயிடுச்சு. ஏன்னா வந்துட்டு அவ்வளோ டிராஃபிக், நான் இந்த சைடு வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது இந்த பக்கம் வந்துட்டு சனானி டனல் என்ட்ராக நிறையா டிராஃபிக் நிற்குது. அதில் கட் பண்ணி போகிறதுக்குள்ள அந்த திருப்பி அந்த சனாசர் ரூட்டு ஏறத்துக்கு நான் கூகுள் மேப்பில் காட்டுறேன் பாருங்கள். அந்த இந்த ஃபியூ மீட்டர்ஸ் போகிறதுக்குள்ளே நான் நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டேன். அட பாவிலா, இங்கே வர்றதுக்கு இவ்வளோனா 1.5 மணி நேரம் தண்டமாக போச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஓகே. ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா சனாசருக்கு போகிற வந்து ரோடை வந்து நம்ம டைவர்ஷன் எடுத்தாச்சு. அண்ட் டைவர்ஷன் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கப்புறம் நம்ம சனாசர் போகிற வரைக்குமே அந்த ஆட்டிடியூடு வந்து உங்களுக்கு ரேப்பிடாக அப்படியே டப்பு டப்பு டப்புன்னு ஏறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அந்த 18 அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்துட்டு ரொம்ப வந்து ஒரு ஃபேமஸான பீக் பிளேஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த ரோட்டில் வந்துட்டு நான் ரைட் பண்ணுறேன். அந்த ஆல்டிடியூட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால எந்த ஒரு இஷ்யூவும் எனக்கு பெருசாக தெரியல, இப்படி ரைட் பண்ணுறதே இருந்தேன். பட் இந்த சனாசர் லேக் ரீச் ஆகிறதுக்குள்ள எனக்கு என்னென்ன கூத்துகள் நடந்தது, என்னென்ன பிரச்சனைகள் நடந்தது, என்னென்ன பல்புகள் வாங்கினேன் அப்படிங்கிறதெல்லாமே உங்களுக்கு அடுத்த எபிசோடில் வரும். அண்ட் சனாசர் லேக்கில் நைட்டு வந்துட்டு பயங்கரமான ஒரு த்ரில்லிங்கான விஷயம் வந்து நடந்தது. ஆனால் அதில் வந்து ஒரு சம்பவமே ஆகிப்போச்சு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்த எபிசோடில் வரும். கீப் சப்போர்ட்டிங். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்கு கமெண்ட்டு ஷேரு சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்கள். முக்கியமாக பெல்லைக்கான தட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் தான் வரப்போகிற எபிசோட்ஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே வந்து சேரும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி மக்களே. திரும்பவும் சொல்கிற கீப் சப்போர்ட்டிங். திரும்பவும் நம்ம அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். டில் தென் டேக் கேர், பை பை, ரைடர் சுகு. வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், இந்த கோவிட் டைமில் முடிஞ்சளவுக்கு உங்களால் எவ்வளோ முடியுமோ எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுங்கள். ஒருவேளை சாப்பாடு ஒருத்தருக்கு நீங்கள் கொடுத்தீங்கனாலும் அது பெரிய உதவி தான். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு சாப்பாடு இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.